நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், பீட்டா ஃபிஷ்ஷை வந்து மிக்ஸ் ப்ரீட் பண்ணலாமா, அதாவது ஒரு பிளக்காட்டோட ஹாஃப் மோனை ப்ரீட் பண்ணலாமா, இல்லை ஒரு பிளக்காட்டோட போய் க்ரௌன் டைல ப்ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா 100% ப்ரீட் பண்ணலாம், ப்ரீட் ஆகும். ஒரு ஹாபிஸ் வந்து பிளக்காட் வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளக்காட் தான் பிடிச்சிருக்குன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட் டைலும் அதோட ஷேப்பும் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே வந்து ஒரு ஹாஃப் மோனோ இல்லை ஓவர் ஹாஃப் மோனோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து அதோடைய டெய்ல் வந்து நல்லா ஃபெதரியாக நல்லா பெருசாக இருக்கும், அதனால் வாங்குவாங்க. நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் ப்ரீட் பண்ணுறதுனால என்ன ஆகும், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதாவது வந்து பெரிய டெய்லாகவும் வராமல் சின்ன டெய்லாகவும் வராமல் ரெண்டுக்கும் மிடிலாக ஒரு டெய்ல் இருக்கும். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். ஸோ இது வந்து பிளக்கார்ட்டில் சேர்க்குறதா இல்லை ஹாஃப் மோனில் சேர்க்குறதான்ற டவுட்டே நமக்கு நிறையா வந்துடும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலர் எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ளூவோட ரெட் மிக்ஸ் பண்ணுங்கள், க்ரீன் மிக்ஸ் பண்ணுங்கள், என்ன மாதிரி வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் வந்து செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்ல் டைப்பை மட்டும் ஒரு ஹாஃப் மூனோட ஹாஃப் மூன் தான் பீட் பண்ணணும். ஒரு க்ரௌன் டெய்லோட வேறு எந்த மீனையுமே நீங்கள் ப்ரீட் பண்ணாதீங்க, க்ரௌன் டெய்ல் மட்டும் பண்ணுங்கள். பிளக்கார்ட்டோட பிளக்கார்ட் பண்ணுங்கள், வர்ற குட்டிங்க நல்லாயிருக்கும்.